சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து புழுவெட்டு. அலோபேஷியா ஏரியட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாகவே ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். தலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக ஒரு ரவுண்ட் ரவுண்டாக வந்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா தடவி பார்த்தாலே வழுவழுன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹேர் க்ரோத் சுத்தமாகவே இருக்காது. அதுபோல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே சமபாகம் வந்து கல்லுப்பு எடுத்துக்கணும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழ சாறில் ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சுடுங்க. இதை பவுடர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த பவுடரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழப்பி அந்த இடத்துல தடவிட்டு வரும்போது புழுவெட்டு பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். அதே போல் கசகசாவோட பொடுதலை இலை இரண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு புழுவெட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் எலுமிச்சை சாரோடு சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது புழுவெட்டிலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். இலவச சேவை செய்யறதுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். இலவச மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி டாக்டர் கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றாங்க. அவங்க அனைவருக்கும் இலவச மருந்துகள் மட்டும் இல்லாமல் இலவச மருத்துவ ஆலோசனையும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம். சிவ மருத்துவமனையோட இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.